இந்திய நாட்டில் புலம்பெயர்ந்தவர்கள் எவ்வளவுனே அரசின கணக்கிடல, ஆனால் ஒரு தனியார் கணக்கு 8 கோடி பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. தமிழ்நாட்டை விட ஏழை மாநிலங்கள் பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் எல்லாம் மிக ஏழை மாநிலங்கள். ஆகவே அங்கே வேலை கிடைக்காம, அங்கே பசி தாங்காமல் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே புலம்பெயர்ந்து வருகிறார்கள். தமிழர்கள் செய்யாத பணிகளை செய்கிறார்கள். உதாரணமாக கரும்பு வெட்டுவதை தமிழர்கள் செய்வது கிடையாது. கட்டிட தொழிலில் தமிழ் தொழிலாளர்கள் ஈடுபடுவது கிடையாது. கோவையில் மட்டும் 1 லட்சம் பீகார் தொழிலாளிகள் இருக்காங்க. கோவையில் மட்டும் 1 லட்சம் பீகார் தொழிலாளர்கள் இருக்காங்க கட்டிட வேலையில். இன்னைக்கு செட்டிநாடு உணவகம்னு பார்க்குறீங்க, சமைக்கிறது பீகார் சமையல்காரர். ஆக புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் சில தொழில்களை செய்கிறார்கள். சுவிட்சர்லாண்டில் அங்கே யாரும் விடுதிகளில் வெயிட்டர், சர்வர் அந்த பணிகளை சுவிஸ் இளைஞர்கள் செய்வது கிடையாது. சுவிட்சர்லாண்ட் விடுதிகளில் தங்கும் விடுதிகளில் இந்த பணிகளை செய்பவர்களெல்லாம் இலங்கை தமிழர்கள். புலம்பெயர்வதை தவிர்க்க முடியாது, புலம்பெயர்வதை ஒழுங்குபடுத்த முடியாது. 2019 தான் பொருளாதார சரிவு தொடங்கியது. 12 காலாண்டுகள் தொடர்ந்து சரிந்தது. புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லலை, ஆனால் 12 காலாண்டுகளும் 8 புள்ளியில் தொடங்கி 12வது காலாண்டில் ஏறத்தாழ 0 வந்தது. 13வது காலாண்டில் தான் இந்த -24 வந்தது. இந்த 12 காலாண்டுகளில் முன்பகுதியில் ஏற்பட்டதுக்கு தொற்று காரணம் அல்ல, தொற்றுக்கு முன்னே சரிவு தொடங்கி விட்டது. அதற்கு காரணம் நாம் தேர்ந்தெடுத்த அரசு. ஆக அரசும் தொற்றும் இணைந்து 13 காலாண்டுகள் இந்திய பொருளாதாரத்தில் சரிவை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்திய வரலாற்றிலேயே 2020 தான் பொருளாதார ரீதியாக இருண்ட காலம். 2021 மீண்டு விட்டோமா, மீண்டு கொண்டிருக்கிறோமா, என்ன மீட்சி? வி என்ற ஆங்கில எழுத்தினுடைய மீட்சியா, இல்லை கே என்ற ஆங்கில எழுத்தினுடைய மீட்சியா என்றெல்லாம் விவாதம் நடக்குது. இன்னும் மீண்டு வரலை. இந்த 2 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு கல்வி இழப்பு, ஆங்கிலத்தில் லேர்னிங் லாஸ் என்று சொல்கிறோம், எந்த அளவுக்கு கல்வி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு ஆய்வு சொல்கிறது. எந்த அளவுக்கு உடல் நலம் குறைந்திருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. இந்த 2 நம்முடைய குழந்தைகளை தாக்கியிருக்கின்றன, அடுத்த தலைமுறையை தாக்கியிருக்கின்றன. ஆகவே இது ரொம்ப கவலைக்குரிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் கல்வி இழந்து உடல் நலம் குறைந்து சவலை குழந்தைகளாக, வளர்ச்சி குறைந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் சமுதாயத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகள் அதிகரித்து விட்டன. தமிழ்நாட்டில் நிறைய எழுதுறாங்க, நிறைய பதிப்பாளர் இருக்காங்க, ஆனால் எழுத்தாளருக்கும் பதிப்பாளருக்கும் இடையே எடிட்டர் என்ற ஒரு மிக மிக அவசியம். மிகப்பெரிய நாவலாசிரியர்கள் கூட, ஆங்கில மொழியிலே எழுதக்கூடிய நாவலாசிரியர்கள் கூட எடிட்டர் இல்லாமல் ஒரு பதிப்பாளர் அதை பதிவு செய்ய மாட்டார், பிரசுரிக்க மாட்டார். எடிட்டர் ரொம்ப முக்கியம். எடிட்டர் தான் வாசகர் என்ற கண்ணோட்டத்தில் ஒரு படைப்பை பார்க்கிறார். எழுத்தாளர்கிற கண்ணோட்டத்தில் ஒரு எழுத்தை, ஒரு படைப்பை உருவாக்கி விடுகிறார். பதிப்பாளர் இலக்கிய ரசிகராக இருந்தாலும் வியாபார நோக்கத்தோடு ஒரு படைப்பை வெளியிட்டு விடுகிறார்கள். ஆனால் வாசகருடைய கண்ணோட்டத்தில் ஒரு எழுத்தை படிக்க வேண்டும், எழுத்தை பதிப்பிக்க வேண்டும். குறிப்பாக அந்த நாவல்களில் எங்கேயாவது ஒரு இடைவெளி அல்லது ஒரு தடை இருந்தால் அந்த தடையெல்லாம் எடிட்டர் தான் பார்க்க முடியும். ஆகவே எடிட்டர் மிக முக்கியம். நான் அருமை நண்பர் கவிதா சொக்கலிங்கம் அவர்களை கேட்டுக்கொள்வது, எந்த நாவலை பதிப்பித்தாலும் ஒரு எடிட்டரை வைத்துக் கொண்டு பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இலவசமாக எடிட்டர் வேணும்னா நான் எடிட்டராக இருப்பதற்கு தயார். எடிட்டர் பார்வையில் தான் ஒரு நாவல் வரும். எடிட்டர் அந்த திருமதி பாரதி அவர்கள் ரொம்ப சுருக்கமாக நாசுக்காக மென்மையாக சொல்லிவிட்டார்கள், ஆனால் மிக முக்கியம். ஏன்னா இந்த
பிழைகள் இருக்கின்றதே, அந்த பிழைகளை எல்லாம் திருத்தித்தான் ஒரு நாவல் வரணும். இரண்டாம் பதிப்பு வரும்பொழுது இந்த நல்ல நாவல் பொருள் எடுத்துக்கொண்ட பொருள் மிகச்சிறந்த பொருள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். இந்திய நாட்டில் புலம்பெயர்ந்தவர்கள் எவ்வளவுனே அரசின கணக்கிடல், ஆனால் ஒரு தனியார் கணக்கு 8 கோடி பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. 8 கோடி பேர் புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க. புலம்பெயர்ந்து நிரந்தரமாக கூடியவர்களை கணக்கில் எடுக்காம 8 கோடி பேர். இப்ப 2 தலைமுறைகள் 3 தலைமுறைகளாக பம்பாயில கல்கத்தாவில் இருப்பவர்களை பற்றி நம்ம சொல்லல. புலம்பெயர்ந்தவர்கள் என்றால் தற்காலிகமாக வேலைக்காக புலம்பெயர்ந்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் புலம்பெயர்ந்தவர்கள். அது ஆண்டுக்கு 8 கோடி பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நெட் இம்போர்ட்டர், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். இங்கிருந்து சில பேர் போறாங்க, ஆனா கூட்டி கழித்து பார்த்தா நிறைய பேர் வர்றாங்க. காரணம், தமிழ்நாட்டை விட ஏழை மாநிலங்கள் பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் எல்லாம் மிக ஏழை மாநிலங்கள். ஆகவே அங்க வேலை கிடைக்காம, அங்க பசி தாங்காமல் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே புலம்பெயர்ந்து வருகிறார்கள். வந்து தமிழர்கள் செய்யாத பணிகளை செய்கிறார்கள். உதாரணமாக, கரும்பு வெட்டுவதை தமிழர்கள் செய்வது கிடையாது. கட்டிட தொழிலில் தமிழ் தொழிலாளர்கள் ஈடுபடுவது கிடையாது. கோவையில் மட்டும் 1 லட்சம் பீகார் தொழிலாளர்கள் இருக்காங்க. கோவையில் மட்டும் 1 லட்சம் பீகார் தொழிலாளர்கள் இருக்காங்க கட்டிட வேலையில். இன்னைக்கு செட்டிநாடு உணவகம்னு பார்க்குறீங்க, சமைக்கிறது பீகார் சமையல்காரர். ஆக புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் சில தொழில்களை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு, சுவிட்சர்லாந்தில் அந்த நாட்டினுடைய மிகுந்த செல்வம் மிகுந்த நாடு, உலகத்தில் 3வது 4வது பணக்கார நாடு, ஏறத்தாழ தனிநபர் வருமானம் ஏறத்தாழ 70-75,000 டாலர். அங்கே யாரும் விடுதிகளில் வெயிட்டர் சர்வர் அந்த பணிகளை சுவிஸ் இளைஞர்கள் செய்வது கிடையாது. சுவிட்சர்லாந்து விடுதிகளில், தங்கும் விடுதிகளில் இந்த பணிகளை செய்பவர்கள் எல்லாம் இலங்கை தமிழர்கள். இலங்கை தமிழர்கள் தான் நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஆக இந்த புலம்பெயர்வது என்பதை நிறுத்த முடியாது. நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கேன், மைக்ரேஷன் கேனாட் பி ஸ்டாப்ட், இட் கேன் ஒன்லி பி கண்ட்ரோல்ட். புலம்பெயர்வதை தவிர்க்க முடியாது, புலம்பெயர்வதை ஒழுங்குபடுத்த முடியும். அந்த புலம்பெயர்ந்த ஏழை தொழிலாளர்கள், குறிப்பாக பெண்கள், திருப்பூருக்கு வந்து பனியன் கம்பெனியில் வேலை பார்க்க வந்தவர்கள், அவர்கள் வாழ்க்கை முறை, அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பெரிய சோதனைகள், பாலியல் சோதனைகள், இதையெல்லாம் அழகாக எழுதியிருக்கிறார் பரிசு பெறும் எழுத்தாளர் திரு சுப்ரபாரதி மணியன் அவர்கள். அடுத்த பதிப்பு வரும்பொழுது எரிச்சலை வைத்து அந்த செம்மைப்படுத்தி வெளியிட வேண்டும் என்று அவரையும் பதிப்பாளரையும் நான் மெத்த பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன். இது குறையல்ல, இன்னும் நாவலுக்கு இன்னும் நிறை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த யோசனையை சொல்கிறேன். இது என்னுடைய 2 தொகுப்பு நூல்கள் வெளியீட்டு விழா அல்ல. இந்த வெளியீட்டு விழாவில் அதையும் வெளியிட்டுடலாம்னு ஒரு ஆசையில் தான் அதை வெளியிட்டோம். ஆனால் இந்த 2 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் முக்கியமான ஆண்டுகள். 2019 தான் பொருளாதார சரிவு தொடங்கியது. 12 காலாண்டுகள் தொடர்ந்து சரிந்தது. நான் புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லலை, ஆனால் 12 காலாண்டுகளும் 8 புள்ளியில் தொடங்கி 12வது காலாண்டில் ஏறத்தாழ 0 வந்தது. 13வது காலாண்டில் தான் அந்த -24 வந்தது. பிற்காலத்தில் ஏற்பட்ட காரணம் தொற்று. முற்காலத்தில் இந்த 12 காலாண்டுகளில் முன்பகுதியில் ஏற்பட்டதுக்கு தொற்று காரணம் அல்ல, தொற்றுக்கு முன்னே சரிவு தொடங்கிவிட்டது. அதற்கு காரணம் நாம் தேர்ந்தெடுத்த அரசு. ஆக அரசும் தொற்றும் இணைந்து 13 காலாண்டுகள் இந்திய பொருளாதாரத்தில் சரிவை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆகவேதான் 2019 கட்டுரைகளுக்கு
தலைப்பு என்னன்னா ஃபைட்டிங் இன்காம்பிட்டன்ட் கவர்னன்ஸ். 2020 என்பது தொற்றினுடைய பெரும் தாக்கத்தின் காரணமாக டார்க்கஸ்ட் இயர். இந்திய வரலாற்றிலேயே 2020 ஆண்டு தான் பொருளாதார ரீதியாக இருந்த காலம். 2021 மீண்டு விட்டோமா, மீண்டு கொண்டிருக்கிறோமா, என்ன மீட்சி? வி என்ற ஆங்கில எழுத்தினுடைய மீட்சியா இல்லை கே என்ற ஆங்கில எழுத்தினுடைய மீட்சியா என்றெல்லாம் விவாதம் நடக்குது. இன்னும் மீண்டு வரலை, மீண்டு வரக்கூடும், ஆனால் இன்னும் மீண்டு வரலை. இதை நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் ஒரு உரையாற்றும் போது நான் விஎல்ல இது கே அப்படின்னு காட்டினேன். இப்ப கூட 2-3 கட்டுரைகள் வந்து விட்டன. இந்த வி என்ற முறையில் இன்னும் மீட்சி ஏற்படலை. இன்னும் இந்தியாவில் ஏறத்தாழ 35-40% மக்கள் வேலை இழந்து வருமானம் இழந்த வேலையை இன்னும் மீட்காமல் பல பேர் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறாங்க. இந்த துன்பத்தினுடைய வெளியாகத்தான் இந்த நேஷனல் ஹெல்த் சர்வே NHS 5 வந்திருக்கே, அதை பாருங்க. எத்தனை குழந்தைகள் சவலை குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் எடை குறைந்த குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறதே மிக குறையலை. ஆகவே 2 ஆய்வுகள் வந்திருக்கின்றன, அதை பற்றி நான் எழுதலாம்னு இருக்கேன், நான் படிக்கணும், நிறைய படிக்கணும். ஒன்று ஆசர் சர்வே, இந்த 2 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு கல்வி இழப்பு, ஆங்கிலத்தில் லேர்னிங் லாஸ் என்று சொல்கிறோம், எந்த அளவுக்கு கல்வி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு ஆய்வு சொல்கிறது. எந்த அளவுக்கு உடல் நலம் குறைந்திருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. இந்த 2 நம்முடைய குழந்தைகளை தாக்கியிருக்கின்றன, அடுத்த தலைமுறையை தாக்கியிருக்கின்றன. ஆகவே இது ரொம்ப கவலைக்குரிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் கல்வி இழந்து உடல் நலம் குறைந்து சவலை குழந்தைகளாக வளர்ச்சி குறைந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு வாய் சோறு சாப்பிடும்போது எத்தனை குழந்தைகள் அந்த ஒரு வாய் சோறு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் லேப்டாப்பில் ஸ்மார்ட் ஃபோனில் பாடம் படிக்கும்போது தமிழ்நாட்டில் 13% தான் லேப்டாப்பில் படித்தாங்க, 87% லேப்டாப்லாம் கிடையாது. எங்கள் ஊரில் எல்லாம் எங்கள் தொகுதிகளெல்லாம் லேப்டாப்பு ஸ்மார்ட் ஃபோன்லாம் யாருக்குமே கிடையாது. ஆக இது ஒரு அதாவது அன்இக்குவல் வேர்ல்டுன்னு சொல்கிறோமே, இது ஏற்றதாழ்வுகள் அதிகரித்து விட்டன. இந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் சமுதாயத்தில் உள்ள ஏற்றதாழ்வுகள் அதிகரித்து விட்டன. ஏற்றத்தில் இருக்கிறவங்க அல்லது உலகத்தின் பெரிய பணக்காரர், ஆசியாவின் பெரிய பணக்காரர்லாம் சொல்லிக்கிறோம், அவங்க ஏற்றம் அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தாழ்வடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை மனதிலே கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2 தலைப்புகளை நான் தந்தேன். ஆனால் அது இந்த விழாவினுடைய முக்கிய மைய கருத்தல்ல. இந்த விழாவினுடைய முக்கிய மைய கருத்து திருமதி சௌந்தரா கைலாசம் அவர்கள் பெயரிலே இலக்கிய பரிசு, நாவலுக்கான இலக்கிய பரிசு, அதை பெற்ற அருமை நண்பர் சுப்பிரபாரதி மணியன் அவருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆண்டுக்கான நாவல் போட்டியை அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 2022 மார்ச் 31 அந்த நாவல்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று தமிழ் எழுத்தாளர்களை நான் மெத்த பணிவோடும் அன்போடும் உரிமையோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். 4 மாதங்கள் இருக்கின்றன. இந்த 4 மாதங்களிலே பல இளம் எழுத்தாளர்கள் அல்லது பயிற்சி பெற்ற எழுத்தாளர்கள் நிறைய நாவல்களை எழுதி எங்களுக்கு தர வேண்டும். நடுவர்களை தேர்ந்தெடுத்து அடுத்த மே-ஜூன் மாதத்தில் இந்த விழாவை நடத்த முடியும் என்று நான் கேட்கிறேன். 100,000 என்பது பெரிய தொகை அல்ல. நல்ல நாவல், சிறப்பான நாவல் வந்தால் 100,000 இல்லை 2,000,000 கூட தரலாம். ஏன்னா அந்த எழுத்துக்கு மதிப்பு கிடையாது. 100,000 என்பது பெரிதல்ல. ஆனால் இந்த நாவல் ஆசிரியரை தமிழ் கூறும் நல்லுலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா நடக்கிறது. அந்த வகையிலே இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு
அடுத்து நன்றி உரையாக அருமை நண்பர் இலக்கிய நடராஜன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதோடு விழா நிறைவு பெறும். ஆனால் இந்த ஒரு செய்தியோடு போகுங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க, நிறைய நாவல்களை நாங்கள் வரவேற்கிறோம் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.